நாமளா இருந்தா என்ன கேப்போம் சார் அந்த ஊருக்கு வாங்க இந்த ஊருக்கு வாங்க அங்க வாங்க இங்க வாங்க பையனை பார்த்து கேட்டிங்க வாடான்னா டேய் இங்க சொற்பொழிவு நடக்குதுடா வாடான்னா நான் வர மாட்டேன் ஏன்டா வர மாட்டேன் சார் ஒருத்தர் ஒரு ஊர்ல சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு கூட்டம் நல்ல கூட்டம் உட்கார்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டான் அது என்னையா கூட்டம்னா ஏய் அங்க போயிடாதரான்னா ஏண்டான்னா அங்க ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை வள்ளல் பெருமான் கேட்கிறார் உத்தமர்தம் உறவு வேண்டும் மனிதரிடத்திலே மூன்று வகையான மனிதர்கள் உண்டு உத்தமமான மனிதன் மத்தியமமான மனிதன் அதமமான மனிதன் அட உத்தமமான மனிதன் யார் தெரியுமா தன்னை இந்த உலகிற்கு தரக்கூடியவன் தான் உத்தமமான மனிதன் தன்னை இந்த உலகிற்கு தருவது ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் ஆக எத்தனையோ நூல்களை எல்லாம் இந்த உலகிற்கு தந்து போயிருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் அவர்களெல்லாம் இந்த உலகிற்கு தங்களை தந்தவர்கள் அதனாலே தான் இன்றைக்கு கூட இத்தனை காலத்திலும் கூட நாம் இன்னைக்கு இந்த புராண இதிகாசங்களை இந்த மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன் எங்கிட்ட ஒருத்தர் பார்த்து கேட்டார் என்ன சார் இன்னும் அந்த ராமாயணமே தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் அந்த மகாபாரதமே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த கந்த புராணமே தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அந்த பெரிய புராணமே தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உடனே நான் கேட்டேன் ஆமாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆமாம் அன்னைக்கு நீ உங்கள் வீட்டில் என்ன சொன்ன அம்மாவை அம்மான்னு தானே சொல்கிற அப்பாவை அப்பான்னு தானே சொல்கிற இல்லை சார் இப்போல்லாம் நான் மம்மின்னு சொல்கிறேன் இப்போல்லாம் நான் டாடின்னு சொல்கிறேன் அது உன்ன மாதிரி இருக்கிற ஆள் சொல்லுவாண்டா அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த இனிமையான சொல்லிலே இருக்கிற ஒரு அழகு தாய் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிலே இருக்கிற ஒரு அழகு அன்னை என்று சொல்லக்கூடிய அந்த அமுத தமிழ் சொல்லிலே இருக்கிற ஒரு அழகு ஏனைய மொழிகளிலே சொல்லுகிற போது உனக்கு கிடைச்சிருமா கிடைக்காதில்ல ஆக ஒரு சாதாரண ஒரு பசு கூட ஒரு ஆடு மாடு கூட தான் மேய்கிற காலத்தில் என்ன சொல்லுது மே அம்மா என்றுதான் அழைக்கிறது அந்த அழகு தமிழ் சொல்லுக்கு காலம் காலமா அதை தானே நாம சொல்லிட்டு இருக்கோம் அதுதானே பண்பாடு அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது சொல்லல சொன்னா நீ இன்னும் அந்த தாய்மையை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் இன்னும் அந்த தாய்மையை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் ஆக இன்றைக்கு கூட இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற அறிவியல் உலகத்தில் கூட இவைகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே காரணம் என்ன கேட்க கேட்கத்தான் மனித மனம் பண்பட்டு வருகிறது மனித மனம் பக்குவப்படுகிறது மனித மனம் இன்னும் மேன்மையை தேடி போவதற்கான வழிவகையில் நமக்கு நாட்டம் செல்ல நமக்கு துணை செய்கிறது இல்லைன்னா வேற எத்தனையோ ஆசாபாசங்களோடு நாம் வாழலாமே இல்லை அதனால தான் பெருமான் சொன்னார் அப்பா இறைவா கந்தகோட்டத்து பெருமானே எனக்கு இதுதானப்பா வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாம் ஆக தன்னை இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடிய உத்தம குணமுடையவன் பிறருடைய பொருளையே தன் பொருளாக நினைத்து வாழ்பவன் சில பேர் உண்டு அவன் அதமன் அவன் அதமன் ஆக தனக்கு ஏற்படக்கூடிய நிலை போல மற்றவனுக்கும் இது ஏற்படுகிறதே என்று நினைத்து உதவ வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் மத்திமன் இல்லை இல்லை அவன் செய்கிறானோ இல்லையோ நான் என்னை தருகிறேன் என்று எவன் ஒருவன் தருகிறானோ அவன்தான் உத்தமன் ஆக இந்த மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிலையில் நாம் யாராக இருக்க வேண்டும் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் ஏய் உத்தம மனிதனாக இருக்க நீ முயற்சி செய் உத்தம மனிதனாக நீ வாழ நீ முயற்சி செய் உன் வாழ்க்கை சிறக்கும் அதனாலே தான் தங்களுடைய வாழ்க்கையில் வள்ளல் பெருமான் வாழ்க்கை நிகழ்ந்த அற்புதங்களை எல்லாம் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் சரித்திரமாக எழுதுகிறார்கள் எத்தனை பெரியவர்களெல்லாம் அவரிடத்திலே அருகே இருந்து பாடம் கேட்கிறார்கள் சார் என்ன இந்த உலகத்தில் நாம் சாதிப்பது என்பது என்ன இருக்கிறது நிறைய இருக்கிறது
நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சாதிப்பதற்கான அந்த நிலையில் மேன்மையாக சாதித்து இந்த உலகத்தில் இவன் வாழ்ந்தான் என்று சொல்லுவதற்கு அடையாளம் எது? அடையாளம் எது? இந்த ஊரில் இத்தனை காலம் வாழ்ந்தார் சார், 20 வருஷம் வாழ்ந்தார் சார், 30 வருஷம் வாழ்ந்தார் சார், இருந்தார் சார் அவ்வளவுதான் சார், இருந்தார் சார் அவ்வளவுதான் சார். ஆனால் இருந்தார் சார் அந்த மனுஷன், அடடா இப்போ இல்லாமல் போயிட்டார் சார். ஏயா 4 உபகாரம் நல்லது பண்ணார் சார் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும். அதனாலே தான் அலெக்சாண்டர் என்கிற மா மன்னன் பல இடங்களுக்கு போர் தொடுத்து போகிறான், பல பொருள்களை சம்பாதித்து வருகிறான், பல நாடுகளுக்கு சென்று பல போர்களில் பல பொருள்களை கைப்பற்றி வந்தான், இறந்து போகிறான். அந்த மன்னன் இறந்து போகிற போது அவனை இடுகாட்டிற்கு எடுத்து போகிறார்கள். போகிற போது அந்த அலெக்சாண்டன் என்கிற மா மன்னன் பெட்டியில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவனுடைய 2 கைகளும் விரிந்த நிலையில் இருந்து அவனை அந்த பெட்டியிலே எடுத்து போகிறார்கள். எழுதுகிறான், விரிந்த கைகளோடு அந்த பெட்டியில், அந்த சவப்பெட்டியில் அவன் போகிற நிலையில் அலெக்சாண்டன் இந்த உலகிற்கு ஒரு பாடத்தை சொல்லி போகிறான். இதனால் வரைக்கும் எவ்வளவோ நான் சம்பாதித்தேன், எவ்வளவோ சம்பாதித்தேன், எவ்வளவோ நாடுகளிடத்திலே போர் செய்து பொருள்களை நான் பற்றினேன், பொருள்களை பெற்றேன், ஆனால் போகிற போது எதையும் நாம் கொண்டு போவதில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. ஆக மனிதனே, இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ கற்றுக்கொள். போகிற போது எதையும் நீ எடுத்து போவது என்பது இல்லை. உண்மையில் அதானே, அதனால் தானே கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னான், காடு வரை கடைசி வரை யார் சார், எவ்வளோ காலம் கூடவே இருந்து 60 வருஷம் வாழ்ந்தாச்சு, 70 வருஷம் வாழ்ந்தாச்சு, வீதி வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். உண்மை அதானே. ஏமா 60 வருஷம் வாழ்ந்தாரே மனுஷன், பொட்டுன்னு போயிட்டாரே, நீ அவர் கூட போயிட சொல்லிட்ட, நல்ல வேலை பண்ணப்போ மனுஷனுக்கு நேரம் வந்துச்சு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னையும் என் கூட போ சொல்கிற, சொல்கிறோமா இல்லையா சார், சொல்கிறோமா இல்லையா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான், ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. என்ன பாடல் சார் இந்த பாடல்கள், இந்த வரிகள், இந்த சொல்கள், இந்த வாழ்க்கை. ஏதோ ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி சிந்தித்து பார்க்கிற போது அந்த 10க்குள்ளே, அந்த 100க்குள்ளே ஏதேனும் ஒன்று நம்முடைய மனதை தொட்டு பார்க்கும், நம்முடைய மனதை யோசிக்க செய்யும். ஒரு விவசாயி கை நிறையா விதையை எடுக்கிறான் சார், அதில் நல்ல விதை எது கெட்ட விதை எதுன்னு அவன் என்ன உட்கார்ந்து ஒவ்வொன்றா விரிச்சு விரிச்சா பார்த்துட்டு இருக்கான், இல்லை, எடுக்கிற விதையை தூக்கி போடுறான் சார். இந்த கைக்குள்ள அடக்கமாக இருக்கிற விதை 50 விதையாக இருக்கலாம், 100 விதையாக இருக்கலாம், 20 விதையாக இருக்கலாம், ஆனால் விளைச்சல் எவ்வளவு தெரியுமா, 1000 1000ஆக விளைகிறது. மனிதனே, மனிதனே, ஒருவருக்கு ஒன்று நீ கொடுத்தால், ஒரு உயிர் துன்பப்படுவதை பார்த்து உடனே நீ உபகாரம் செய்ய நினைத்தால், பல உயிர்கள் உன் துன்பத்தை நீக்க உனக்கு ஓடோடி வரும். இதுதான் ஆன்மநேயம். இதை மனிதனே நீ கற்றுக்கொள். நாட்டுக்கு நாடு சண்டை வராது, வீதிக்கு வீதி சண்டை வராது, வீட்டுக்கு வீடு சண்டை வராது. இதைத்தானே வள்ளல் பெருமான் தன் வாழ்க்கையில் தான் கற்று அனுபவித்த பாடத்தை நமக்கு பாடமாக சொல்லுகிறார். உண்மைதானே, கெஞ்சரார் வள்ளல் பெருமான், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே நான் சென்றேன், எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவ நினை பிரியாதிருக்க வேண்டுமனே.